அப்படியே ஒரு 5 மணிக்கு இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார், இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா வாங்கினான்னு சொல்லி. அப்ப நான் வந்தேன், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, இப்ப 6:30 நேரம். என்ன நடந்தது சொல்லுங்க நீங்க. பதினெட்டாம் தேதி இரவு வந்து அவ வயிற்றுல உள்ள அந்த புள்ளைய பனிக்கூடம் வந்து உடைஞ்சு நீர் கசிவில் வெளிப்பட்டது. அப்ப இவ என்ன செஞ்சிருக்கா, அங்க ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்திருக்கா, அவட்ட போய் சொல்லி இருக்கவும். அவ என்ன அந்த டாக்டர் சொன்னா அது நல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. திரும்ப அடுத்த நாள் பார்த்தா பெரிய டாக்டர் வந்திருந்தா, பெரிய டாக்டர் வந்தவர் அது பனிக்கூடம் உடைஞ்சா ஏன் பிள்ளைய வச்சு பிள்ளைக்கு சீசர் பண்ணி சரி நார்மல் டெலிவரி தான். பெரிய டாக்டர் வந்து பார்த்தா ஆற பேசினது அந்த டாக்டர், அந்த டாக்டர் அல்ல நேசரால் இருந்தா, அந்த நேசர் நேசு கிட்ட சொன்னா ஏன் சீசர் பண்ணி எடுத்திருக்கலாம் தானேன்ட்டு அவாவுக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காரு. உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒய்ஃப் அவ பக்கத்துல தான் இருந்தா, ஒய்ஃப் இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க, கேட்டுட்டு என்ன கால் பண்ணா. நான் அடுத்த நாள் விடியவும் திரும்ப அடுத்த நேத்து போயிட்டு விடியிருந்து பின்னரம் வரைக்கும் அந்த வயிற்றுக்கு பெல்ட் போட்டு பிள்ளையோட துடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மல் தானே, பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பின்னரம் வார்ட் பார்க்க போற நேரம் 5 மணி இருக்கும். 5 மணிக்கு போற நேரம் அங்க வந்து அந்த பிள்ளைய லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போக போறோம்னா, சரி கூட்டிட்டு போறோம் நல்லன்ட்டு நானும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். திரும்ப 5 மணிக்கு போன புள்ள இன்னும் வரலையேன்ட்டு, ஒருவேளை வந்து வெளியே வந்துடும் உள்ள விட மாட்டாங்கன்ட்டு பக்கத்துல அந்த பெட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு அக்காட போன் நம்பரை வாங்கிட்டு அவ வந்துட்டா ஒருக்கா கோல் மட்டும் அடிச்சிருங்கக்கான்னு சொல்லிட்டு வந்து அவ கோல் அடிக்கவும்ல, அப்ப நான் திரும்பி எடுத்து கேட்கவும் அவன் இன்னும் வரையலன்னு சொல்லவும் சொல்லிட்டான். அப்ப 7ஆம் வார்டுல இருந்த அந்த ஏசி நான் திரும்ப 12 மணிக்கு இங்க வெளிக்கிட்டு வந்துட்டேன். வந்து அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் பாக்காட்டியும் அம்மாவை வச்சு உள்ள பாக்கலாம் தானே 12 மணிக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு இருந்த செக்யூரிட்டி ஐயா கேட்டு உள்ளுக்கு போய் கேட்க அவங்க சொன்னாங்க 7ஆம் வார்டுல ஏசி வேலை செய்யலையா. அதான் ஏசி வேலை செய்யல, அந்த நேசாக்கள் சொல்லியிருக்காங்க ஏசி வேலை செய்யல, அதால 5ஆம் வார்டுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. சார் அது பிரச்சனை இல்லைன்னா 5ஆம் வார்டுக்கு போவோம், 5ஆம் வார்டுல லேபர் ரூம்ல இருக்காங்க சீஸ், அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளை இப்ப ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துடும், இப்ப இரவு பார்க்க விட மாட்டாங்க, விடிய வந்து பாருங்க. அதுக்கப்புறம் 5 மணி போல 5 மணி இல்ல 3:30 இருக்கும், அங்க 7ஆம் வார்டுல உள்ள ஒரு நேர்ஸ் எனக்கு கோல் எடுக்க சொன்னா இப்படி புகவானியோட ஹஸ்பண்டா நீங்க ஓன்னு சொன்னாங்க. அந்நேரத்துல அவ சொல்லா பிள்ளையும் கொடியும் நல்லா இருக்கு, பிள்ளையும் கொடியும் நல்லா இருக்காங்களான்னு கேட்க ஓ நல்லா இருக்காங்க. அவவும் சொன்னான் ஒருக்கா நீங்களும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஒருக்கா வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வெளிக்கிட்டு அம்மாவை நீ எழுப்பலாம்ட்டு நான் வேகமா வந்துட்டேன். வந்துட்டு உள்ள இவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ள போக அங்க சொன்னாங்க அந்த பிள்ளைய போய் பார்க்க அழுகுது குறிப்பு பிள்ளைய காணல பிள்ளைய காணல. அப்ப அங்க நேசிட்ட போய் கேட்க அங்க ஐசி ரூம்ல வச்சிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் அப்பதான் சொல்றாங்க பிள்ளைக்கு ஹார்ட் ஏதோ வேலை செய்யலையாமா, மூச்சு விடுதில்லையாம்ட்டு ஐசியூல வச்சிருந்து இப்ப ஐசியூல தான் இருக்கான். போய் போய் விடியவே பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு ஆள் இந்த ஹார்ட் மட்டும் இப்படி மூச்சு விட்டு விட்டு வருது, மிஷின்ல தான் மூச்சும் போகுது, ஹார்ட் மட்டும் துடிக்குதான், நீ எல்லாம் மிஷினாலதான் செய்யுது அப்படின்னு சொல்லி. இப்ப நானும் இவரும் உள்ள போனாங்க, உள்ள போன நேரம் சில தகவல்களை கேட்ட போது அந்த தகவல் எங்களுக்கு வழங்கப்படையில அது மறுக்கப்பட்டது. பெரிய டாக்டர் வேணா காய்ச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னபடியா இல்ல, நாங்க அதை நாங்க வந்து நாங்க இந்த அவங்களோட மருத்துவ கடமைக்கு எந்தவித இடையூறையும் விளைவிக்காம நாங்க அந்த தகவலை அவங்க சொல்ல மறுத்த போதும் நாங்க அமைதியா வந்துட்டோம். இப்ப இந்த சகோதரன் சொல்லுகிற இந்த கருத்தின்படி பார்க்கக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கவனிப்பாரட்டு ஒரு அசட்டை ஒரு ஒரு அசம்பந்த போக்குத்தான் இன்றைக்கு அந்த அந்த சிசு மெஷின்ல இப்ப இயங்கி கொண்டிருக்குது. மெஷின்ல தான் அந்த சிசு இயங்கி கொண்டு மெஷின் மூலமாகத்தான் இந்த மெஷின் சப்போர்ட்ல தான் அந்த சிசு இப்ப இருக்கிறது. கடவுளேன்னு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, நடக்கக்கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரியான பாருங்க எவ்வளவு ஒரு கவனம் குறைவால இன்றைக்கு இந்த கணவரும் இந்த தாயும் கண்கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த நீங்க சொன்னீங்க இந்த பண்ணி கூட முடக்கி அதை சொன்னப்புறம் அவங்க அதுக்குரிய எந்த சீசர் கூட எந்த நடவடிக்கையும் செய்யலையா. நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம், விடிய போய் அங்க ஒரு நேரத்துல அவாட்டையும் கேட்டேன், அவா தான் நல்லா இருக்காவே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது எல்லாமே வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கா? ஒய்ஃப் தான் ஏதாச்சும் செஞ்சு மீடியாவுக்கு சரி சொல்லி நான் அவ்வளத்துக்கு நான் சாட்சி சொல்றேன், அவ்வளவு அங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த உண்மை நிலவரத்தை உங்களுக்கு நாங்க இந்த வவுனியா வைத்தியசாலைக்கு முன்னால இருந்து நாங்க மக்களுடைய பொதுவழி மக்களுடைய பார்வைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்.